தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்துடன் நேரடி விவாதத்துக்கு திகதிகளை அறிவித்த அனுல்குமார் திசாநாயக்கர் மே மாதம் கட்சியுடனும் விவாதத்துக்கு தயார் என சஜித் அறிவிப்பு திசதிகாரிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம் பௌர்ணமி வழிபாட்டில் கலந்து கொண்ட தென்பகுதி மக்கள் ஸ்ரீலங்காவின் அரசு நிறுவன தலைவர்களை விசாரணைக்கு அழைத்த குழு நிதி நிலைமைகள் குறித்து ஆராய திட்டம் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை மீண்டும் நியாயப்படுத்திய மோடி விசாரணை நடத்துமாறு தமிழக தலைவர்கள் கோரிக்கை சட்டவிரோத குடியேறிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பும் சட்டம் மூலம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் மைல்கல் என ரிஷி சுனக் தெரிவிப்பு பிரிலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரி திசாநாயக் ஆகியோருக்கிடையிலான பகிரங்க விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்மா பண்டாரவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெதீச கடிதம் ஒன்றின் மூலம் திகதிகளை அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார மற்றும் ஹர்ஷதி சில்வா ஆகியோர் சுனில் ஹந்துன் விடுத்த பகிரங்க விவாதத்தை ஏற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதென அறிவித்தனர் அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எந்தவொரு பகிரங்க விவாதத்திற்கும் தாம் தயார் என அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி விவாதத்திற்கான திகதிகளை அறிவித்துள்ளமை கொழும்பு அரசியல் களத்தில் தற்போது சூடுபிடித்துள்ளது இதன்படி எதிர்வரும் மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதீச அறிவித்துள்ளார் சரியான திகதி நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னரே விவாதத்திற்கான இடம் நேரம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி போன்ற தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் என அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உடன்படாத பட்சத்தில் அது தொடர்பில் அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விவாதத்திற்கான திகதி நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரவுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியுடன் எதிர்வரும் மே மாதம் பகிரங்க விவாதம் நடத்த தான் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் கட்சியின் தலைவர்களுக்கு இடையிலான இரண்டு விவாதங்களுக்கும் தாம் தயாராக உள்ளதாக கூறி சஜித் பிரேமதாஸ் இதிலிருந்து தப்பி ஓடாமல் இந்த இரண்டு சவால்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறும் ஹம்பாந்தோட்டையில் வைத்து கேட்டுக்கொண்டுள்ளார் பகிரங்க விவாதத்திற்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி கடிதம் மூலம் அறிவித்த நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் பொருளாதாரத்துறையில் விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுத்த நிலையில் அதிலிருந்து தப்பிய அவர்கள் மீண்டும் தலைவர்களுக்கு இடையில் விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எனவே மே மாதம் இந்த இரண்டு விவாதங்களுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தலைவர்களுக்கிடையிலான இரண்டு விவாதங்களிற்கும் தான் தயாராக இருப்பதாகவும் அதிலிருந்து தப்பி ஓடாமல் இரண்டு சவால்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறும் கோழிகளாக தப்பித்து ஓடாது விவாதத்திற்கு வருமாறும் சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டுள்ளார் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியிலான விவாதத்திற்கு வர முடியாது என தேசிய மக்கள் சக்தி கூறுவது நாட்டுக்கான சரியான பொருளாதாரத் திட்டத்தை முன்வைக்க முடியாமையினாலா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே கடிதம் அனுப்பாமல் மே மாதம் இரண்டு விவாதங்களுக்கும் வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் விவாதங்கள் நடத்துவது போல வெறும் வாய்ப்பேச்சில் இல்லாது மக்களுக்கு சேவை செய்து காட்டுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என்று சொல்பவர்கள் தங்கள் வாக்குப்பட்டியை நிரப்புகிறார்களே தவிர கல்வியை மேம்படுத்தவில்லை என்றும் இதன் காரணமாக ஒரு மொழிக்குள் சிக்குண்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறும் இளைஞர் யுவதிகள் வேலையின்றி வரிசையில் நிற்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழர் தாயகத்தில் பௌத்த ஆக்கிரமிப்பிற்கெதிராக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத தீச விகாரிக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது ஒவ்வொரு பவுர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பௌர்ணமி வழிபாடுகளில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் பௌத்த ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளை ஆக்கிரமித்து பௌத்த விகாரையொன்று அமைக்கப்பட்டுள்ளது பௌத்த விகாரைக்கு மேலதிகமாக அதனைச் சுற்றியுள்ள பதினான்கு குடும்பங்களுக்குச் சொந்தமான நூறு பரப்பளவிலான பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறும் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறும் வலியுறுத்தி கடந்த ஆண்டு மே மூன்றாம் திகதி தொடக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் பௌர்ணமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெறுவதற்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையில் நேற்று முதல் மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்களின் காணிகளை விடுவிக்க கோரியும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள பௌத்த கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரியும் பௌத்தமயமாக்கல் திணிப்பை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த போராட்டம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவுக்கு கொண்டு வரப்படவுள்ளது ஸ்ரீலங்காவின் முக்கிய ஐந்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களை விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்காவின் அரச நிதியில் இயங்கும் நிறுவனங்களை கண்காணிக்கும் குழுவான கோப் குழு அழைப்பு விடுத்துள்ளது இந்த வாரம் குறித்த ஐந்து நிறுவனங்களின் தலைவர்களையும் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தொடர்பாளர் துணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய வர்த்தக முகாமைத்தின் நிறுவனம் மற்றும் மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் ஆகிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கே கோப் எனப்படும் அரசு நிதியில் இயங்கும் நிறுவனங்களை கண்காணிக்கும் குழுவிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தொடர்பாடல் திரைக்களம் தெரிவித்துள்ளது இதற்குமே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவலத்தின் தலைவருக்கு நாளைய தினமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தேசிய வர்த்தக முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் ஆகிய மூன்று நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் தலைவரான அசோக் பத்திரிகைக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோப் குழுவினால் குறித்த ஐந்து நிறுவனங்களின் தலைவர்களிடமும் நிறுவனங்களின் நிதி நிலைமைகள் குறித்து ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜாழ்பாணம் ஆறுகால் மட சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் ஜாழ்போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஆர்கால் மட சந்தையில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டியொண்டு பட்டாரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது மானிப்பாய் கார்நகர் பிரதான வீதியில் ஆர்காள்மடம் பிரதான வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியின் பின்புறமாக ஆர்காள்மடம் பகுதியில் இருந்து சென்ற பட்டாரக சிறியரக வாகனம் மோதியுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டியினை செலுத்திய ஆர்காள்மடம் பகுதியினைச் சேர்ந்த இருபது வயதான அஜிந்தன் எனும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பட்டாரக வாகனம் மின் கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயமின்றி மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இலங்கை தலைமன்னார் முதல் தனுஸ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடக்க முயன்ற இந்தியா பெங்களூரை சேர்ந்த முதியவர் ஒருவர் நடுக்கடலில் உயிரிழந்துள்ளார் குறித்த முதியவருக்கு ஏற்பட்டு நெஞ்சுவலியை தொடர்ந்து அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை உள்ள முப்பது கிலோமீட்டர் தூரம் கடல் பகுதியை அண்மை காலமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் நீந்தி கடந்து சாதனை படைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முறை வரை நீந்தி கடப்பதற்கு இந்திய இலங்கை அரசாங்கங்களின் அனுமதியை பெற்று நேற்று முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் தலைமன்னாரை சென்றடைந்தனர் அங்கிருந்து இன்று அதிகாலை பன்னிரண்டு பத்து அளவில் இவர்கள் தொடர் ஓட்டம் முறையில் நீந்தத் தொடங்கினார்கள் இதன்போது மூன்று மணி அளவில் தொடர் நீந்துதலில் மூன்றாவது இடத்தில் இருந்த பெங்களூரைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு கோபால் ராவ் என்பவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவக்குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால் ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினார்கள் கோபால் ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரச மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனை அடுத்து அவருடன் இணைந்து நீச்சலில் ஈடுபட்ட முப்பது பேரும் மன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனைவரை நீந்தி கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர் ராவ் உயிரிழந்தமை தொடர்பாக ராமேஸ்வரம் கடலோர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டத்தில் நீண்டகாலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அம்பாறை மாநகர சபையின் முன்னாள் கணக்காளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பகுதியில் கஞ்சபுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் கஞ்சா போதை பொருளுடன் மருதுமுனை பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் கணக்காளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தைகள் நபரிடமிருந்து எண்ணூற்று நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நான்கு கிராம் ஐநூற்று நாற்பது மில்லிகிராம் கேரள கஞ்சா என்பன மீட்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் பெரிய நீலாவணை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை மன்னார் பங்காளி பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின்போது பத்து கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போது பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றின் பெருமதி நான்கு மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் மன்னாரைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்பகுதியான கழுத்துறை முருககேன பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்து முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து இலக்காகி இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் இலங்கையில் சூட்டு சம்பவங்களினால் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் களுத்துறை முருககேன பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் வீட்டில் பயணித்த முச்சக்கர வண்டியை நிறுத்துமாறு காவல்துறையினர் பணித்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் காவல்துறையினர் மீது நடத்தியுள்ளனர் இதையடுத்து நிறுத்தாது சென்ற முச்சக்கர வண்டி மீது முருககேன டயர் தொழிற்சாலைக்கு அருகாமையில் வைத்து நேற்றிரவு சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்திலேயே அதில் பயணித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் சூட்டு சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சஜித்துடன் நேரடி விவாதத்துக்கு திகவிகளை அறிவித்த அனுல்குமார் நாயக்க மே மாதம் கட்சியுடனும் விவாதத்துக்கு தயார் என சஜித் அறிவிப்பு அறிவிப்புக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம் பௌர்ணமி வழிபாட்டில் கலந்து கொண்ட தென் பகுதி மக்கள் ஸ்ரீலங்காவின் அரச நிறுவன தலைவர்களை விசாரணைக்கு அழைத்த குழு நிதி நிலைமைகள் குறித்து ஆராய திட்டம் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை மீண்டும் நியாயப்படுத்திய மோடி விசாரணை நடத்துமாறு தமிழக தலைவர்கள் கோரிக்கை சட்டவிரோத குடியேறிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பும் சட்டம் மூலம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் என மைல்கல் இதுடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்